நடிகர் விஜயை தவிர்த்து உடல்நலம் பெற வாழ்த்திய அனைவருக்கும் நடிகர் ரஜினிகாந்த் நன்றி தெரிவித்திருப்பது ரசிகர்களை கடும் அதிருப்திக்கு ஆளாக்கியுள்ளது. தமிழ் சினிமா ரசிகர்களால் கொண்டாடப்படுபவர் நடிகர் ரஜினிகாந்த் தற்போது தொடர்ந்து படங்களில் ஓய்வின்றி ரஜினிகாந்த் நடித்து வருகிறார். இயக்குனர் ஞானவேல் இயக்கத்தில் லைகா நிறுவனம் தயாரிப்பில் இவர் நடித்திருக்கும் வேட்டையன் படம் வருகிற 10ஆம் தேதி திரைக்கு வர இருக்கிறது. இதனையடுத்து இவர் இயக்குனர் லோகேஷ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 30ஆம் தேதி உடல் நலக்குறைவால் மருத்துவமனையில் நடிகர் ரஜினிகாந்த் அனுமதிக்கப்பட்டிருந்தார். சிகிச்சைக்கு பிறகு நலமாகிய அவர் இன்று வீடு திரும்பியுள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது பல அரசியல் தலைவர்கள் மற்றும் நடிகர்கள் அவர் உடல் நலம் பெற வேண்டி பிரார்த்திப்பதாக தங்களது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருந்தனர். தற்போது வீடு திரும்பிய நடிகர் ரஜினிகாந்த் தனக்காக வாழ்த்திய முதல்வர் ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, பிரதமர் மோடி மற்றும் அமிதாப் பச்சன் என அனைவருக்கும் தனித்தனியாக குறிப்பிட்டு நன்றி தெரிவித்துள்ளார். அதில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை மட்டும் தவிர்த்து அனைவருக்கும் நடிகர் ரஜினிகாந்த் நன்றி சொல்லியிருப்பது ரசிகர்களை கடும் அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.